அவனாங்க மக்களை நீங்கள் பேர கேட்குறது மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோஸ்டோட லெவன்த் அண்ட் ரிலீஸ் ஆகுதுக்கு இன்னும் டுவெண்ட்டி டேஸ் கிட்ட இருக்கு. அதனால் இந்த டிக்கெட் புக்கிங் அப்படின்னு சொல்லி ஏற்பட புது புது ட்ரெயிலர்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் கேன் ஃபேக்கே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மெயின் ட்ரெயிலரில் பார்த்ததே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வித்தியாசமான சீன்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுக்குறாரு. தவிர்த்து டாக்டர் சீஸ் மல்டிஸ் ஆஃப் மேனஸுக்கு பண்ண மாதிரி நிறைய அப்படியே டக்கு டக்குன்னு குட்டி குட்டி ஷார்ட்ஸ் ட்ரெயிலராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணலை. இப்போ வரைக்கும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கேன் ஃபேக்கே மல்டிஸ் ஆஃப் மேனஸ் அந்த ட்ரெயிலர்ஸை பார்த்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு. நிறைய விஷயங்களை நான் வந்து எங்களை அறியாமலேயே ட்ரெயிலரில் ரிலீஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எந்த ஒரு படத்துக்கும் அந்த மாதிரி நடக்காதுங்கிற மாதிரி அவர் கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை தான் இப்போதைக்கு தோர் லவ் அண்ட் தண்டருக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். புது சீக்வன்ஸ் எல்லாத்துமே ரொம்பவே கம்மியாக லிமிட்டடாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இன்னும் பத்து நாளைக்குள்ள இது அதிகமாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போதைக்கு காமிச்சிருக்க அந்த சீக்வன்ஸில் என்னென்ன புது சீன்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு ஃபுல் ஃபிளஸ்ட் மியால்னீர் அண்ட் தோரோட ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம தோர் வந்து பார்த்தீங்கன்னா மியால்னீரை ஏதோ நாய் கூப்பிட்ற மாதிரி ஜூ 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 இங்கவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மியால்னீர் பின்னாடியே போகிற மாதிரியும் தெரியுது. என்ன கேட்டீங்கன்னா அது பாசிபிளி ட்ரீம் சீக்வன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவ்வளோ சண்டை நடக்குது, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே மரண வேகத்தில் சண்டை போட்டிருக்க அந்த சமயத்தில் தோர் வந்து பார்த்தீங்கன்னா யார் பற்றியுமே கவலை பண்ணாமல் அந்த மியால்னீர் பின்னாடி போறாரு. யாருமே தோரை அடிக்கவும் செய்யலை. ஸோ மியால்னீர் ரீஃபார்ம் ஆகி நம்ம தோர்கிட்ட வர மாதிரி அவர் பாசிபிளி கனவு கண்டிருக்கலாம். ஏஜ் ஆஃப் அல்ட்ரானிலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஷனை உருவாக்குற மாதிரி கனவு கண்டிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம தோர் கனவு கண்ட நிறைய விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கு. அந்த வகையில் மியால்னீர் ரீஃபார்ம் ஆகி தங்கிட்ட வர மாதிரி வந்து லேடி தோர்கிட்ட போகிற மாதிரி, அதாவது ஒரு புது தோர் வர மாதிரி நம்ம தோர் வந்து பார்த்தீங்கன்னா கனவு கண்டிருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டில் நம்ம தோர் வர்த்தி தான். மியால்னீர் ஆல்மோஸ்ட் அவர் கை கிட்ட வந்துருச்சு. பட் இவரை விட ஜேன் ஃபாஸ்டர் என்ன வர்த்தியான ஆளுன்னு சொல்லி பாசிபிளி மியால்னீர் முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம அதை தொடர்ந்து தான் இந்த ஷாட் வரணும். இதில் நம்ம தோர் அந்த ஹெல்மெட்லாம் போட்டு கோல்டன் ப்ளூ சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அண்ட் அந்த இடத்துல ஆப்போசிட்ல நம்ம ஜேன் ஃபாஸ்டர் நீயா அப்படின்னு சொல்லி அவர் ஷாக் ஆகிற மாதிரியும் தெரியுது. ஸோ முன்னாடி நாள் கண்ட கனவு இப்போதைக்கு பழிச்சிருக்க மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைனா தோரால அவருடைய சூட்டை ஆல்மோஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக மாற்ற முடியும். அவருக்கு அந்த மேட்டை மேனிபுலேஷன் மாதிரி ஒரு சக்தி இருக்குது. ஸோ அவருக்கு தேவைப்படுற அந்த சூட் ஆர்மராக அவராலேயே உருவாக்க முடியும். இன்கேம்லேயே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வெறும் ஸ்டாம் பிரேக்கரை யூஸ் பண்ணி இவர் உருவாக்கின அந்த சூட் கோல்டன் ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் இதே சூட் தான் இதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அடுத்த இன்னொரு ஷாட்டில் நம்ம ஒரு டீமை உருவாக்கணும்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துல நம்ம தோரோட அந்த துப்பட்ட, அதாவது கேப் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அது அங்கங்கே எரிஞ்சிருக்கு, ஃபயர் டேமேஜ் ஆகியிருக்கு. ஸோ அந்த சண்டை முடிச்சிட்ட அப்புறம் தான் நம்ம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும். இது கோர் அமிச்ச ஆளுங்க தான், கோர் வந்து நம்ம எல்லாருமே கொலை பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவர் பற்றினா முடிவு எடுத்திருக்காரு. அந்த டீமில் வால்கேரி கார்கு கார்டியன்ஸ் சொல்லி எல்லாருமே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. பட் கோர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை எதிர்த்து தான் போகக்கூடிய ஒரு ஆள். அவள் மனுஷனை அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா கோருமே நான் ஒரு மனுஷனாக இருக்கும்போது கடவுள் யாருமே எனக்கு உதவி செய்யலை, அதனால் வெறும் கடவுளை மட்டும் தான் கொல்ல போகிறோன்னு சொல்லி கிளம்புவார். ஆனால் இந்த இடத்துல அவர் அவங்களுடைய அடியாட்கள் எல்லாருமே அமைச்சு அஸ்கார்டியன் மக்கள் எல்லாருமே அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. மேபி அஸ்கார்டில் இருக்கவங்க எல்லாருமே கடவுள் தான் அப்படிங்கிற டாப்பிக்கில் கூட பாசிபிளி நம்ம கோர் இறங்கியிருக்கலாம். ஆனால் தான் இந்த இடத்துல தோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனியாக் நம்ம எல்லாருமே கொலை பண்ண ட்ரை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல. மேபி கோர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கார்டியன்ஸ் எல்லாருமே கடவுள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓடி கூட சொல்லியிருப்பார் அஸ்கார்டுங்கிறது இடம் கிடையாது மக்கள்னு. ஸோ மக்களுக்குள்ள அந்த அஸ்கார்டோட பவர் ஓடிட்டு இருக்க போல. அந்த கோர் கண்டுபிடிச்சி எல்லா அஸ்கார்டுமே கொல்றதுன்னு சொல்லி கிளம்பியிருக்கலாம். அதை நம்ம தோர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி தடுக்க ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல அவ என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கோர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஃபாஸ்டரா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக டைக்கா வைட்டிக்கும் ஜோடி ஃபாஸ்டருக்கும் ஏதோ லிங்க் இருக்கு போலங்க. ஃப்ரீ கேலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஃபாஸ்டர் பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல கார்கா வந்ததும் டைக்கா வைட்டிட்டு தான். எதுக்கு ஜோடி ஃபாஸ்டரை அப்பப்போ வந்து டீஸ் பண்ணுறான்னு சத்தியமாக தெரியல. பட் எனிவேஸ் கோர் அட்டாக் பண்ணிட்ட அப்புறம் நம்ம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அகைன் நிறைய கடவுளை ஒன்றா சேர்த்து கோர கொல்லணுங்கிற மாதிரி அங்கே கிளம்புறாங்க. அந்த டீமுக்கு ரிவெஞ்சஸ் சொல்லி பேர் வச்சிருப்பாங்களோ இருக்கலாம். ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பாசிபிளி அந்த ஒலிம்பியஸாக தான் இருக்கணும். ஒலிம்பிய கடவுளாக தான் மீட் பண்ண போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோட சட்டை கட்டுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய சண்டையுமே நடந்திருக்கு. பிகாஸ் இந்த ஷாட்டில் வந்து பாருங்கள் நம்ம வாழ்க்கை கையில் இருக்க கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலே அவங்க கத்தியை நக்கலை, கத்தியில் இருக்க அந்த பிளட்டை தான் நக்கிறாங்க. அவங்க உடம்பு ஃபுல்லாக அந்த கத்தி எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கோல்டு கலர் பெயிண்டிங் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அந்த பெயிண்டிங் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா பாசிபிளி அது ஜியூஸோட பிளட்டாக இருக்க சான்சஸ் இருக்கு. மேபி கிரேக்க கடவுள்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு கோல்டன் கலர் பிளட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் இந்த இடத்துல அவங்க எல்லாருமே சண்டை போகிற அந்த ஸ்பார்டன்ஸ் உடம்பு ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் தான் இருக்கும். மேபி அந்த கிரீக் மக்கள் எல்லாருக்குமே கோல்டன் கலர் பிளட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல. வாழ்க்கை அஸ்கார்டோட வாரியர் கிளாஸ் மெம்பர்ஸ். ஸோ அவங்க வந்து சண்டை போடுறதா மிகப்பெரிய குறிக்கோளாகவே வச்சிருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் இந்த கிங் பொசிஷனில் உட்கார வைக்கும்போது கண்டிப்பாக காண்டாக தான் செய்யும். திரும்ப நான் சண்டை போடுறது நினச்சி சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி கூட நம்ம தோற்கிட்ட பற்றின உடைய எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வாழ்க்கை சண்டை போடுறதையுமே தாண்டி அந்த கோல்டன் கலர் பிளட் எல்லாம் நக்கி ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. மேபி இந்த பிளட் முழுக்க முழுக்க நம்ம ஜூஸோட பிளட்டாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் நம்ம வாழ்க்கை ஜூஸோட அந்த தண்டை போட்டு வச்சு கோர் கூட சண்டை போடுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கேன். வாழ்க்கை கண்டிப்பாக ஜூஸை கொண்டு இருக்க மாட்டாங்க. பட் ஜூஸ்க்கு அடிப்பட்டு அந்த பிளட் நம்ம வாழ்க்கை மேலே திருச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஜூஸோட அந்த வெப்பன் சும்மா தான் இருக்குன்னு சொல்லி அவங்களுமே அந்த வெப்பன் எடுத்து சண்டையும் போட்டுக்கலாம் ஐ கெஸ். பட் இந்த இடத்துல வாழ்க்கை செம்ம ஹாப்பியாக சண்டை போடுறாங்க. அதை தொடர்ந்து கார்டியன்ஸ் கூட நடக்கிற அந்த சண்டை, அந்த சண்டை எந்த பிளானெட்டில் நடக்குதுன்னு நம்ம சத்தியமாக தெரியல. பட் இந்த பிளானெட்டுக்கு நம்ம ஒரு ரிலாக்ஸிங்காக தான் வரப்போகிறோம், ஃபன்னுக்காக தான் வரப்போகிறோம் சொல்லி தோர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸை ஏமாற்றி
கூட்டு வந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது கார்டியன்ஸ்க்கு இந்த பிளானட் இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியல, ஆர் மேபி இந்த பிளானட்ல இந்த மாதிரி சண்டை நடக்குங்கிற விஷயம் பாசிபிளி அவங்களுக்கு தெரியாம இருந்துக்கலாம். யார் கூட சண்டை போடுறாங்க நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் காட்டல. பட் தோருக்கு இந்த பிளானட் இருக்க விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவர் தான் டெக்னிக்கல இந்த டீமை பார்த்தீங்கன்னா இங்க கூட்டு வந்திருக்காரு. அவர் ரிலாக்ஸிங்காக இருக்கும் தான் நினச்சி வந்திருக்காரு போல. பட் இந்த இடத்துல சண்டை நடக்கிறதுக்கு அவராக காட்டுறோம். இந்த ஷட்ல நம்ம குரூட் அண்ட் ராக்கெட் பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி இருக்கு. நம்ம குரூட் உங்ககிட்ட அந்த பைனாகுலர் தரப்பட்டு சொல்லி பார்த்தா பிடிக்க வச்சிருக்காரு. பட் குரூட் அண்ட் ராக்கெட்டுக்கு பின்னாடி நீங்க பாருங்க, மலைக்கு மேல ஒரு வித்தியாசமான சிவப்பு கல மரம் இருக்குல்ல, அங்கதான் நம்ம தோர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம தோருக்கு கோரை பத்தின அந்த விஷயங்களுமே தெரிய வந்திருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் இந்த பிளானட் பாசிபிளி இண்டிகாரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காமிக்ல இண்டிகாருங்கிற ஒரு பிளானட்ல இருக்க எல்லா மக்களுமே கடவுள் நம்பிக்கை இல்லாம இருப்பாங்களாம். ஏன்னா ரெண்டு மூணு ஜென்ரேஷனா அவங்களுக்கு எந்த ஒரு கடவுளுமே உதவி செய்ய வரல. நம்ம தோர் அந்த பிளானட்க்கு வந்து இந்த கடவுள்கள்லாம் எங்க போனாலும் சொல்லி தேடுற அந்த சமயத்துல இண்டிகார்ல வந்த எல்லா கடவுள்களையுமே கோர வந்து முன்னாடியே டார்ச்சர் பண்ணி கொண்டிருப்பாராம். சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளானட்ல ஆக்சுவலா இந்த ஷாட்ல வந்து பாருங்க, நம்ம தோர் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருந்தாலும் ஆப்போசிட்ல ஒரு மிகப்பெரிய உருவம் செத்து கிடக்குது. மேபி இண்டிகாரோட அந்த கடவுளை நம்ம கோர் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணி இந்த இடத்துல சாவடிச்சிருக்கலாம். நம்ம தோரை இப்போதைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த உலகத்துக்கு தான் ஒரு கடவுளா ஹெல்ப் பண்ணி அந்த நம்பிக்கை கொடுக்க ட்ரை பண்ணுற போல. பாப்போம் இந்த பிளானட் உண்மையிலேயே இண்டிகாரா இல்ல வேற ஏதாவது பிளானட்டானு. ஆல்சோ கோர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளையுமே கொல்ல போறோம் சொல்லி கிளம்பு வரல. அந்த ஷாட்ல வந்து அவர் ரொம்பவே எங்க இருக்காரு. ஃபர்ஸ்ட்ல இந்த இடத்துல அவருடைய பொண்டாடி பிள்ளைங்க எல்லாருமே இறந்துருக்க முடியும். அதை ஃபாலோ பண்ணி இந்த ஷாட்ல நான் நிறைய கடவுளை கொண்டு இருக்கேன், ஆனா நீ அவங்கள மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டே சொல்றாங்க. அண்ட் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கோருக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் மூவ் ஆகுது. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு முடிமா தான் தெரியுது. நம்ம தோருக்கும் முடி இருக்கு, லேடி தோருக்கும் முடி இருக்கு. ஸோ யாரும் சொல்ல நமக்கு சுத்தமே அடையல. எனக்கு கேட்டீங்கன்னா பாசிபிள் இது வந்து லேடி தோரை பார்த்தா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற கடவுள் வந்து பிறக்கும் போதே கடவுளா இருந்தா எடுத்துட்டு கோர் கூட மரணபாகமா சண்டை போட்டுருக்கலாம். சோ இந்த இடத்துல அந்த டைலாக் பாசிபிளி லேடி தோரை பார்த்து தான் சொல்றாங்க நினைக்கிறேன். பொறுத்தது பார்ப்போம். அதை தொடர்ந்து நம்ம வால்கேரி வெர்சஸ் கோரை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம தோர் வெர்சஸ் கோருமே நடக்குது. சோ இந்த ஷாட்ல வந்து பாருங்க, நம்ம கோரை அடிக்கடி ட்ரை பண்ணுது. பட் கோர் பிளாக் பண்ணிட்ட அப்புறம் அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வைப்ரேட் ஆகி வெளியில வர ட்ரை பண்ணுது. மோர் லைக் ஒரு ரேடியேஷன் மாதிரி சொல்லலாம். இதை பார்க்கும்போது என் மைண்ட்ல டக்குன்னு அந்த மோனிகா ராமதாங்க ஞாபகம் வந்தாங்க. அவங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும் போது ஏற்பாடு அந்த கலர் பேட்டர்ன் தான் இதே இடத்துலயுமே ஃபாலோ செய்யப்பட்டிருக்கேன். சோ ரெண்டுத்துக்குமே ஏதாவது சம்மந்தம் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆர் மேபி இந்த பக்கம் நம்ம கோர் வந்து அந்த கத்தி நெக்ரோசோட் வச்சுதான் எல்லா கடவுளையுமே கொள்வாரு. அண்ட் எவ்ரி சிங்கிள் கடவுளை கொல்ல கொள்ள அந்த நெக்ரோசோட் அந்த கடவுளோட ரத்தத்தை குடிக்கிறது மட்டும் இல்லாம கோருக்கு அந்த கடவுளோட சக்தியுமே கொடுத்துரும். சோ இந்த நெக்ரோசோடால கொல்லப்பட்ட எல்லா கடவுளோட சக்தியுமே இந்த இடத்துல வெளிப்பட ட்ரை பண்ணது போல. நிறைய பேர் அந்த தப்பா ஓடின் ஃபோர்ஸ்னு சொல்லிருப்பீங்க. ஓடின் ஃபோர்ஸ்ங்கிறது நம்ம தோரோட உடம்புல இருந்தே வெளில வருது. பட் இது வந்து டெக்னிக்கலா அந்த கத்தியும் ஸ்டாம் பிரேக்கரும் மீட் பண்ணும்போது தான் வெளில வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அந்த காந்தனால அந்த கத்திக்குள்ள இருக்க அந்த கடவுளோட சக்தி ஆர் பாசிபிளி ஸ்பெசிபிக் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா வெளி வரலாம். இன்னும் அந்த கத்தியை எப்படி எம்சிக்குள்ள சொல்ல போறாங்க நம்ம சத்தியம் அடையல. காமிக்ல அது வந்து சிம்பியாட்டும் சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி மூவில சொல்றது ரொம்பவே கஷ்டம். பாப்போம் எந்த அளவுக்கு அந்த கத்தியும் அதோடைய பவர்ஸையும் ஜஸ்டிஃபை பண்ண போறாங்கன்னு. ஆல்சோ நிறைய இடங்களில் இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. 1 hour and 59 minutes தான் இதோடைய ஃபுல் ரன் டைம். அதாவது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட ரொம்பவே குட்டியான ஒரு படம். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட ஒரு மிகப்பெரிய மைனஸே அதோடைய ரன் டைம் தான். எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ரஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் தான் குத்துச்சு. அதே மாதிரி தோர் லவன் தண்டருமே அமைஞ்சிருமோ சொல்லி பயப்படுறாங்க. இன்ஃபினிட் வார்க்கு அப்புறம் இந்த மாதிரி ரொம்பவே கம்மி ரன் டைம்ல வருது இந்த தோர் லவன் தண்டர் தான். ரன் டைம் கம்மியா இருக்கனால அது முக்கியம் இருக்குன்னு நான் சொல்லவே வரல. பட் இந்த படத்தில் கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிறிஸ்டியன் பேலோட அந்த கோர் த காட் புச்சருக்கு அதிகமான ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்தாங்களோ அந்த கேரக்டர் இதனால தான் வில்லனா மாறணும்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவருடைய டெத் இந்த மாதிரி நடந்ததுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி ஆகணும். காமிக்ல கோரை கொள்றதுக்கே 3 generations தோர் ஒன்னா சேருவாங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி போயிருக்கும். 20-25 இஷ்யூ போயிருக்கணும் யோசிச்சு பாருங்க. அந்தளவுக்கு கோரை சூப்பராகவே எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு அழகான டெப்த் கொடுத்துருப்பாங்க. அதை அந்த 2 minutes கொடுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் நம்ம லேடி தோரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க, அவங்களுக்கான அந்த ஸ்டோரி கொடுக்கணும். ஆல்சோ வால்கேரி நியூ ஆஸ்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெப்த்தாக காமிக்கணும். பீட்டா ரெபல் வேற இருக்க போறதா சொல்றாங்க, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண அட்லீஸ்ட் ஒரு 5 minutes சீக்வன்ஸ் அதை கொடுத்தாகணும். கார்டியன்ஸுமே இந்த டீம்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும். ஆல்சோ கோரை பவர்ஃபுல்லாக காட்டணும்னா அவன் நிறைய கடவுளை கொள்ற மாதிரி காமிக்கணும்ல. அதுக்கேற்ற மாதிரி நிறைய வித்தியாசமான அந்த ஒரு மித்தாலஜிக்கில் போகலாம். ஏகப்பட்ட வித்தியாசமான கடவுளை காமிக்கலாம். எங்கள் டெய்லர்லேயே ஜீஸை பார்த்துருப்பீங்க. எகிப்சியன் காட், மாயன் காட்னு சொல்லி இன்னும் நிறைய பேரை அழகாகவே காமிக்கலாம். அவங்களுக்கும் ஒரு ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஜெயின் ஃபாஸருக்கும் தோருக்கும் என்ன மாதிரி பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்கிற மாதிரி கூட ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்
கொடுத்துருக்கான். இது எல்லாத்தையுமே ரெண்டு மணி நேரத்தில் கூட சொல்லலாங்க, ஆனால் சொன்னால் சில இடங்களில் கண்டிப்பாக இது வந்து ரஷ் பண்ணி போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துரும். படம் பிரீத் ஆகிறதுக்கு இடமே இருக்காது. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மிக முக்கியமாக அமெரிக்கா சாவஸ் நம்ம மல்டிவர்ஸ் லெவலில் இந்த ட்ராவல் ஒன் பண்ணுவாங்களே அந்த சீக்வன்ஸ் மல்டிவர்ஸை உங்களுக்கு காமிக்கணுமே சொல்லி காமிக்கிறதுக்காகவே டக்கு டக்குன்னு கட் பண்ணியிருப்பாங்க. பெருசாக எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து மல்டிவர்ஸ் படம்னு உங்களால் சொல்ல முடியாது. அதே பிரச்சனை இந்த தோர் லெவன் தண்டருக்குமே நடக்கலாம். குரு வந்து ஏகப்பட்ட கடவுளை கொல்ல போறாரு. அப்படி கொள்ற மாதிரி காமிச்சாதான் கோரோட அந்த கெத்தே வெளியில வரும். ஏதோ ரெண்டு கடவுளை கொண்டுட்டு இவன் கெத்துன்னு சொன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா ஏகப்பட்ட கடவுளை அவர் கொண்டே ஆகணும். பிளஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கல ஒரு வாரியர்லாம் கிடையாது, சாதாரண ஏழை விவசாயின் மகன், பசி பட்னிலேயே வாழ்ந்த ஒரு சாதாரண மனுஷன். இவன் எப்படி கடவுள் ட்ரெட்டுக்கு சண்டை போட முடியும்? ஸோ அதை எல்லாத்தையுமே அவர் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு எல்லா கடவுளுமே கொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய கில்லிங் மிஷின் அவன் எப்படி வளர்ந்தாங்கிற சொல்றதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்ச டைம் தேவைப்படுங்க. அதை ரஷ் பண்ணி சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா யாருக்கும் புரியவும் செய்யாது. ரெண்டு கடவுளை கொண்டுட்டு அவன் கெத்துன்னு சொன்னா கூட யாருமே நம்பவும் மாட்டாங்க. அது எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்கிரீன் டைம் ஒதுக்கே ஆகணும். பாப்போம் டைக்கா வைட்டிட்டி என்ன மாதிரி இந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு. இந்த படத்துக்கு ரன் டைம் பிரச்சனையாவே வந்துடக்கூடாது, அவ்வளோதான் கேட்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் இப்போதைக்கு தோல் லவன் தட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தியாவில் இன்னும் புக்கிங் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நீங்கள் இருக்க அந்த ஊரில் ஏரியாவில் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கா, எந்தெந்த இடத்துல இருக்கீங்க சொல்லி மறக்கமைக்கல காம் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் அந்த லைக் பண்ணி தெரிய விடுங்க. நாங்கள் ஒத்த நல்ல ஒரு அசமான ஒடியில் மேம்பட்டு நிறைய இருக்கேன். ஹேவ் அண்ட் கைஸ் மட்டேன்.